நெல்லை டவுன் சோனா ரெடிமேட் உரிமையாளர் மீது அவதூறு வழக்கு தொடுக்கப்பட்டதை கண்டித்து டவுன் ரதவீதிகளில் நாளை கடையடைப்பு போராட்டம். டவுனில் வியாபாரிகள் சங்க தலைவர் இன்று பேட்டியளித்துள்ளார். நெல்லை டவுன் வடக்கு ரத வீதி அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் நாளை டவுன் ரத வீதிகளில் கடையடைப்பு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு டவுனில் உள்ள தனியார் மண்டபத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. சந்திப்பின் போது தலைவர் சங்கரநாராயணன், செயலாளர் ரமேஷ் சந்திரன், சோனா சங்கர், நாவல் டி கண்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். அப்போது பத்திரிகையாளர்களிடம் தலைவர் சங்கரநாராயணன் கூறுகையில், இந்த ஆட்களை கூட்டு வந்து இது பண்ணுறது எனக்கு தெரியும். இது பிசிஆருங்கிறது எல்லாரும் மனிதர்கள் தான் நாட்டில், அவங்களுக்கு மட்டும்தான் இதை மற்ற மக்கள் என்ன செய்யுது தெரியும். உண்மை நடக்காத சம்பவத்தை நடந்த மாதிரி இப்படி உடனே போடுறாங்க. ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் சப்மிட் பண்ணிட்டு கேட்டால் என்ன சொல்லுறாருன்னா, பிசிஆர் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே உள்ள போட்டுருவாமா, வேறு விசாரணை பண்ணி வரும். அது என்ன அர்த்தம் இல்லை? ஏசி விசாரணை பண்ணி ஏசி தெரியும், ஃபோனில் பேசுறாரு சார். ஏசி அவன் சத்தம் கொடுத்தாரு, எம்பா இது இதுக்கு ஒன்றும் இல்லாமல் பிரச்சனை இப்படி பண்ணுது. எல்லாருமே பேர் பார்மாட்டு சார், கமிஷனரும் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. இன்னும் முதலமைச்சர் நேரடி சந்திப்பாங்க. கடையடைப்பு யாரை கண்டிச்சு பண்றீங்க? காவல்துறையோட பொய் வழக்கு, பொய் வழக்கு ஒழுங்கு பண்ணணும், அதான் ஒழுங்குபடுத்தணும். காவல்துறை மீது எதுக்காக பொய் வழக்கு பிசிஆர் வழக்குமே இல்லாத வழக்கை போட்டு என்ன செய்ய முடியும் சரியா? அதுக்காக போடலாம், தொடரும். கடையடைப்பு வந்து தொடருமா? அப்படி தொடரும். நாளைக்கு ஆரம்பம், இதுக்கு அடுத்து முதலமைச்சர் சந்திக்கணும். எல்லா லெவலும் நீங்க போராட்டங்கள் எல்லாத்தையும் எடுக்கணும்.